அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக இந்த கந்து வட்டியின் காரணமாக ஒரு குடும்பமே தற்கொலை தீக்குளித்து கொண்ட அந்த நிகழ்வு மக்கள்கிட்ட அதிகமாக பேசப்படுகிறது. அதை ஒட்டி கந்து வட்டியுடைய கொடுமையை பற்றியும் பேசுகிறார்கள். இவர்கள் இந்த நாலு உயிர் பழிபோன பிறகுதான் கந்து வட்டியை பற்றி பேசுகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பழியும் கொடுக்காமலேயே எல்லா வட்டியுமே தடுத்துருச்சு. கந்து வட்டிங்கிறது ரொம்ப கொள்ளை அதிகப்படியான வட்டி. இஸ்லாம் என்ன செய்கிறது, சின்ன வட்டியை கூட தடுத்துருச்சு. எந்த அளவுக்கு தடுத்திருக்குன்னு சொன்னால், அந்த வட்டியை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு எதிராக செய்கிற போர், ஃபதனும் பிஹார்பி மினல்லா, வட்டி வாங்குறவங்க அல்லாவுக்கு எதிராக நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள் என்று டிக்ளேர் பண்ணுறான் அல்லாஹ். யாரெல்லாம் வட்டியில் வாங்குகிறார்களோ அவங்க யாராம், இறைவனோடு போர் செய்கிறவங்க. அதுக்கு தான் அவனுக்கு நிரந்தர நரகம்ன்ற ஆக்கியிருக்கிறான். உமன் ஆத இப்போ உலாய்க்கு அசஹாபுன்னாரி ஹும்பியா ஹாலிதூன், இந்த அறிவுரை தெரிந்த பிறகு எவன் வட்டி வாங்குகிறானோ அவன் நரகவாசி, அதில் நிரந்தரமாக இருப்பான் அப்படின்னு எச்சரிக்கிற அளவு, சிறுக்க அளவுக்கு அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமாக அல்லாஹ் எதை செய்கிறான், வட்டியே கருதுகிறான். இந்த வட்டி விஷயத்தில் இவர்களுக்கு இப்போ தான் எல்கேஜி படிக்கிறார்கள். நம்ம எங்கேயோ எங்கேயோ போயிட்டோம். பல்கலைக்கழகம் வரைக்கும் படித்து இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வட்டியுடைய ஆணிவேர் வரைக்கும் போய் அசைச்சு பார்த்த ஒரு மார்க்கம் எது, இஸ்லாம். அதை விட்டுனது அவங்களுடைய மேற்று. இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மக்களை அறியாமல் வட்டியில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். வாங்குறவர்களாக ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் வட்டி கொடுக்குறவர்களாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க வட்டி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. வட்டி ஆனால் தேவைக்கு என்ன செய்வாங்க, வட்டிக்கு கடன் வாங்குவார்கள். இப்படி வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான வட்டி வாங்குதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டால், சில பேர் ஒன்றும் இல்லாமல் வாங்குகிறான், அதுவும் குற்றம்தான். சில பேர் அறியாமையினால் அந்த வட்டி வாங்கவே தேவையில்லை, அப்படியான வட்டி வாங்குறாங்க. அதுதான் இப்போ சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன வட்டின்னு கேட்டால், அவங்கள்ட்ட ஒரு 10 பவுன் நகை இருக்கிறது, ஒரு பவுனுங்கிற 30,000 ரூபா நகைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 10 பவுன் என்னாச்சு, 3 லட்சம் ரூபாய்ச்சு. அப்போ 3 லட்சம் ரூபாய்க்கு உங்கள்ட்ட என்ன இருக்குது, நகை இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கடன் தேவைப்படுது. தேவைப்படுதுன்னு சொன்னால் இந்த நகைங்கிறது ரூபா மாதிரி தானே, நகைங்கிறது எப்போ வேணாலும் வந்து செய்யலாம், கொடுத்து காசு ஆக்கிடலாம். 50 ரூபாய்க்கு உள்ள நகையை விற்றுப்பட்டு நீ உன்னுடைய அந்த செலவை எடுத்து சமாளிக்கலாமா இல்லையா, இதை கொண்டே அடமானம்னு வைத்துட்டு நான் வட்டிக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய், 1 லட்சம், 2 லட்சத்தை வாங்குறாங்க. 3 லட்சம் ரூபா நகையை கொடுத்தால் 3 லட்சம் ரூபா தரமாட்டான், பாதி தான் தருவான். 3 லட்சம் ரூபா நகையை கொண்டே வைத்து விட்டு 1.5 லட்சம் ரூபா என்ன செய்கிறாங்க, வட்டியை கடன் வாங்குறாங்க. அப்போ கடனை வாங்கி கொண்டு அந்த கடனை செலுத்த முடியலை, அந்த கடனுக்கு வட்டி போடுவான்ல, அதையும் சேர்த்து அதுக்கு வட்டி போடுவான். 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபா வட்டி வருமா, அடுத்த மாதத்துக்கு 1.60க்கு என்ன செய்வான், வட்டி போடுவான். அதுக்கு ஒரு 10,000 வருமா, 1.70க்கு வட்டியை போடுவான். 1.70 கொடுக்கணும், அப்புறம் என்ன செய்வான், அதுக்கும் வட்டியை போட்டுகிட்டே இருப்பான். கடைசியில் அந்த வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு போய் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சவுடனே அந்த நகையுடைய மதிப்பை தாண்டிடும். 3 லட்சம் ரூபாயுடைய நகை வந்து நீங்கள் 1.5 லட்சம் ரூபாயில் காலி ஆயிரும். உங்களுடைய இது மூழ்கி விட்டது, தபால் போட்டு விட்டுருவாங்க. அப்போ காலி, கம்ப்ளீட்டாக காலி, நீங்கள் அசலம் கட்டாலும் நகை முட்டலை, இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை வருமை என்று சொன்னால், அறவே இல்லாதவன் போய் வாங்கினா கூட ஒரு அது ஒரு சின்ன இதை விட கம்மியான குற்றம்னு எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பணம் இருக்குது, பணம் தான் நகைங்கிறது, நகைங்கிறது பணமாக இல்லையா? அட நகையை கொண்டு அடமானம் வைக்கிற நகை கிடைக்காதா, நாளைக்கு வாங்க இயலாதா, தங்கமே உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இதை பாதுகாத்து வச்சதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற கொண்டு கொடுத்தீங்க. அட்வான்ஸ் புது புது டிசைன் புது புது மாடல் நோக்கி மக்கள் போயிட்டுருக்குறாங்க. பழைய நகையை கொடுத்து அழிச்சிட்டு செய்வதற்காக வேண்டிய லாஸ் பண்ணி புதிய நகையை வாங்கிட்டு இருக்கிறாங்க. புது புது மாடல் நகை பஜாரில் கிடைக்குது, கூவிக்குவி அழைக்கிறான், சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை, வாங்கன்னு கூவிக்குவி என்ன செய்கிறான், கூப்பிட்றான். அப்போ நகை என்னமோ கிடைக்காத ஒரு பொருள் மாதிரியும், அதை போனால் மரம் எடுக்க முடியாத பொருள் மாதிரியும், அதை போய் பாதுகாத்து வச்சு ஆகணுங்கிற மாதிரி போய் வைக்கிற இந்த மாதிரி வங்கிகள்லையும் தனியார் ஆள்கிட்டையும் போய் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு வந்து வைத்திருக்கக்கூடியவர்கள். இதோட கொடுமை என்ன தெரியுமா, ஒருத்தன்ட்ட வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு நகை இருக்குங்க, இன்னொருத்தன்ட்ட ஒரு தம்புடி நகை இருக்காது, 50,000 ரூபா பணம் மட்டும் வச்சுருப்பான், இவன்ட்டு அவன் கடன் கேட்பான். அவன்கிட்ட இருக்கிற 10 லட்சம் ரூபா, இவன்ட்டு வேறு 50,000 ரூபா, ஆனால் நகை இல்லை, ஒரு 10,000 ரூபா தாங்களாம் கடன். என்னடா கொடுமை, 10 லட்சம் ரூபா வச்சுக்கிறேன் நீ, அது நகையாக இருக்குது. அப்போ நகை இப்போ நோட்டு இப்போ தானே அடித்தான், ரூபா நோட்டு இப்போ தானே கிடச்சேன், அப்போ உனக்கு தங்கத்தை வச்சு கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிறனு, தங்கத்தை வச்சு தானே மாற்றிக்கிருவான், தங்கத்தை வச்சு கொடுக்கணுங்களும் நடக்கும் அந்த காலத்தில். தங்கம்ங்கிறது ரூபா தானே, அதையும் வழங்க மாட்டேங்கிற, தங்கம் என்பதே உனக்கு வந்து செலாவணிக்கு உள்ள எப்பவும் காசாக்கிடலாம், வீடு வாச சொத்தை கூட நீங்கள் எப்பவும் காசாக்க முடியாது.
தங்கம் இருக்குன்னா இவர் இந்த செகண்டில் விற்க முடிய முடியாதா? தனியார்ட்ட வைக்கலாம், கடையில் வைக்கலாமே. அப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிடமே காசாக்கி விடலாம், வேறு எந்த பொருளும் ஆக்க முடியாது. அரிசி வச்சுக்கிறீங்க, வச்சுருக்காங்கன்னு வாங்க மாட்டான், அதை நான் ஒன்றவங்க நேராக செய்யணும்னு கேட்பான். அப்போ உங்கள்கிட்ட உள்ள எந்த ஒரு பொருளையும் உடனே விற்க முடியுமானா? முடியாது. இதை மட்டும் விற்க முடியும். தங்கத்தை உடனே காசாக்க வழி இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் தங்க நகையை கொண்டு போய் அடமானம் என்று வைத்து நீங்கள் வட்டி செலுத்த கஷ்டப்பட்டு வாங்குகிற சம்பாத்தியம்னா வட்டிக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி போட்டு அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு வட்டியை கட்டினா ஒருத்தன் வெளிநாட்டில் சம்பாரித்து கட்டுறான், பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு கொடுக்க முடியல. அப்போ அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு வட்டியும் வட்டியிலேயே சம்பளம்னா போயிடுது, மீட்கவும் முடியலை. வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வண்டி ஏறிக்கிட்டு இருக்கிறது, நீ மீட்காமையும் இருந்து இழந்து போட்டு கடைசியில் தெருவில் நிற்கக்கூடிய நிலைமை. எதுக்கு இந்த நிலைமை? உனக்கு 10 லட்சம் ரூபா தேவைப்படுச்சுன்னா 10 லட்சம் ரூபா அளவுக்கு நகையை விற்று மீதி 10 லட்சம் ரூபா நகையை கையில் வச்சுக்க, எல்லாம் தரும்போது வாங்கிக்க, டென்ஷன் இல்லை, வட்டி கொடுக்கணுங்கிறது இல்லை. அப்போ வட்டியில் ரசூல்லா வந்து நாளையும் தானே சபிச்சாங்க, லானல்லாஹு அக்கில ரிபா, வட்டி வாங்கி சாப்பிட்றவனே அல்லாஹ் சபிக்கிறான், ஓ மூக்கிலகு, இந்த மாதிரி வட்டி கொண்டு வாங்குகிறிய, வட்டி நகையை வச்சு வட்டி வாங்குறிய, அவனையும் என்ன செய்கிறான், வட்டிக்கு வாங்குறோம் வட்டி வாங்குறவன் ரெண்டு பேரையும் அல்லாஹ் சபிக்கிறான், அதுக்கு சாட்சியாக இருக்கிறவனை சபிக்கிறான், அதை எழுதுறவனை அது பதிவு செய்கிறவனை சபிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு எல்லாருமே இதில் சமம், சாபத்தில் சமம், நிரந்தர நரகத்தில் சமம் இல்லாட்டாலும் இவர்கள் எல்லாருமே அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உரியவர்கள் என்பதில் சமம்னு சொல்லியிருக்கும் பொழுது எதுக்காக செய்கிறீங்க நீங்கள்? ஒவ்வொரு சமுதாயம் அடிபட்டு செத்த பிறகு புரிகிறத அப்போ தான் புரிவீங்களா நீங்கள்? இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவர்கள் எதுக்காக நீங்கள் வட்டிக்கு கடன் வாங்குறீங்க? அது நகை நட்டு நல்லா தந்திருக்கும் போது அதை விற்று உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வீர்களா? இருக்கிற நகையெல்லாம் மீட்டு உடனே அதை அவன் செலுத்த வேண்டிய தொழுத்து போட்டு மீதியை கைப்பற்றுறது அறிவாளி சேர்ந்தனமா? அதை வந்து நீங்கள் நான் வட்டி கட்டணும் வட்டி கட்டணும் கடனாளியாக கடனாளி இருக்கேன், இது ஒன்றுமில்ல பிச்சைக்காரன் கடனாளியாக இருக்கிற மாதிரி மட்டும் பேசுகிறார்கள். என்னடா கடனாளியாக இருக்க, கடனுக்கு மேலே உன்ட்ட மதிப்புள்ள நகை இருக்கடா, என்ன கடனாளியாக இருக்கிற? அப்போ இந்த நகை என்பதனுடைய ஒரு மோகம், அது அர்த்தமற்ற ஒரு மோகம், மடத்தனமான மோகம். அது இன்னமும் கிடைக்காத ஒரு அரும்பொருள் ஒன்றாக இருந்தால் கூட இதை கொடுத்தா எனக்கு வாங்க இல்லாதுங்க அடமானமாக வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால் கூட ஒரு சின்ன நியாயம் இருக்குது, ஒரு அறிவுக்கு ஒரு லாஜிக் இருக்கிறது. இதில் என்னமா லாஜிக் இருக்கா? என்னமாதிரி உங்கள்கிட்ட ஒரு அறிவுபூர்வமான காரணமாக இது? அப்போ நம்ம எதுக்காக கொண்டு வட்டியை கொடுத்து அல்லாவுடைய சாபத்துக்கு உரிய ஆகணும், அல்ல அழிக்கிறங்கிறானே, எமகுல்லாஹு ரிபா, வட்டி அல்ல அழிக்கிறான், அழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். எப்படி அழிக்கிறான்? நீங்கள் 30 லட்சம் ரூபா நகையை கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபா வாங்கி 20 லட்சம் அழிச்சு போடுறான்ல, எல்லாம் மூலிகை போயிடுதுல்ல. நீங்கள் வட்டியே கொடுத்து கொடுத்து உங்கள் குடும்பம்லாம் தெருவில் நிற்கக்கூடிய நிலைமை வருதா இல்லையா? அல்லாவுடைய பறக்கத்தில்லாத அந்த வட்டியிலிருந்து மீள வேண்டும். யார் இந்த நகைகளை வைத்து நீங்கள் வட்டி வாங்குகிறீர்களோ அவங்க இரட்டை குற்றவாளிகள், இல்லாததுக்கு வாங்குகிறோம் ஒத்த குற்றவாளி, இருக்கிறவன் வந்து அதை விளங்காமல் வாங்கினான்னு சொன்னால் அவன் இரட்டை குற்றவாளி. இவன் வாங்காமல் இருக்க முடியுமே, ஒரு மருத்துவத்துக்கு தேவை இருக்குது, எவனும் தரமாட்டேங்கிறான், அவன் இல்லாட்டி வாபஸ் செத்து போயிடுவார். இப்போ அவன்கிட்ட போய் வாங்கினான்னு சொன்னால் நிருப்பந்தங்கிற வகையில் அவன் நல்லா மன்னிக்க கூட செய்யலாம், வேறு வழி இல்லாமல் நான் வாங்கினேன் இல்லாட்டி வாபஸ் செத்து போயிடுவார்ல, கடன் தரமாட்டேங்கிறான்னு சொல்லலாம். உன்ட்டு இருக்கா இல்லையா? இதே நிலைமை உனக்கு ஏற்பட்ட வாங்கலாமா? நகை வச்சுக்கிறவன் நகையை விற்றுட்டு வாங்கினி, மறுபடியும் வேறு வாங்கிக்கிறோம், எந்தளவு உனக்கு தேவை அந்தளவு நகையை விற்று. அப்போ சொத்து இருக்கிறவர்கள் வந்து பொய்க்காரணம் கூறி வட்டி வாங்கினார்களே ஆனால் அவர்கள் இரட்டை குற்றவாளி ஆவார்கள். அவர்கள் மீள்வதற்கு இந்த சம்பவத்தை, தீக்குளிப்பு சம்பவத்தை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த நிரந்தர நரகத்தை தள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய சாபத்தில் தள்ளக்கூடிய வட்டியிலிருந்து மீள்வதற்கு நம்ம முயல வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆக்கிய அருள்வருவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.